அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்மச்சாரம்மன் துணை. இந்த திருக்கோவில் வந்து போன உடனும் கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடந்தது. செஞ்சி அருகில் குறிஞ்சிப்பை கிராமம் இங்கு தான் உள்ளது ஸ்ரீ அம்மச்சாரம்மன் திருக்கோவில். இது மிகவும் பழமையான காலத்து கோவில். தற்சமயம் தான் எங்களால் முடிந்தது. இப்போ என்ன பண்ணோம், கும்பாபிஷேகம் எல்லோரும் ஒன்று ஊர் ஆட்கள் சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து கும்பாபிஷேகம் மிக விமர்சனமாக நடந்தது. அதனுடைய வருடாந்திர ஆடி பெருவிழா வருகிற 17/7/2002 ஆடி முதல் ஞாயிறு அன்று திருவிழா நடக்கிறதால் பக்த கோடிகள் சொந்த பந்தங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இந்த கோயில் இந்த அம்பாளுக்கு என்ன வகையான சக்தி உண்டு? நினைத்த காரியம் கைகூடும். கேட்கின்றவரங்கள் பிள்ளை பெறாதவர்கள் பிள்ளை வரம் உண்டு. நினைத்தது நடித்து தருவாள். இது கண்குளிர பார்த்திருக்கிறோம். இதை அங்கு சுற்றுவார மக்களிடம் நீங்கள் கேட்டாலே சொல்லுவார்கள். இப்போ இந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து பல பேருக்கு காட்சி கொடுத்ததா ஏதாவது பார்த்துருக்காங்களா யாராவது? இல்லை இந்த இடத்துல சர்வம் ஏதாவது உடாவுதா? கண்குளிர பார்த்திருக்கிறார்கள். நமது எங்களுடைய பங்காளிக குழந்தைகளை வந்து பக்கத்து நீர்நிலையில் வந்து இதுவாக இருக்கும்போது அம்மா என்னுடைய உயிரெடுத்து என் பிள்ளைங்களை காப்பாற்றுன்னு சொல்லி 15 நாளுக்குள்ளே அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அதை வந்து அம்மா அதே மாதிரி அவங்கள காப்பாற்றிட்டு அந்த அம்மா என் உயிரை எடுத்துக்கன்னு சொன்னால் மாதிரி அவங்களும் அவங்களும் சீரியஸ் ஆகி மறுபடியும் அவங்களும் உயிர் பழிச்சு வந்தாங்க. இது கண்கூட எல்லாம் பார்த்துருக்குறோம். ரெண்டு அதுக்கப்புறம் நாகத்தம்மன் ஒன்று இருக்காங்க வச்சுருக்கோம். அங்கே சர்பம் வந்து பக்கத்து நீர்நிலையில் தண்ணி அருந்திட்டு செல்லும். இன்றைக்கும் இது வந்து என்னுடைய வயசில் சின்ன சிறு வயதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். தினமும் வந்து அருந்திட்டு போகும். இப்போ கும்பாபிஷேகம் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருந்ததுன்னா கும்பாபிஷேகத்தில் கும்பாபிஷேகம் சுற்று வட்டார மக்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மாதிரி உள்ள சிறப்பாக வந்து செய்கிறாங்க. இந்த சின்ன இல்லை ஊ அதாவது ஊர் உள்ள கிடையாது, ஊரை விட்டு வெளியே வயல்வெளியில் இவ்வளோ கூட்டமாக இவ்வளோ இதுவும் அவ்வளோ அற்புதமான சக்தி படைத்தது. அவ்வளோ மக்கள் வந்தாங்க. 5 நாள்கள் சிறப்பாக நடந்தது. 5 நாளும் சிறப்பாக நடந்தது. 5 நாளும் சிறப்பாக நடந்தது. இப்போ இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டால் என்ன வகையான அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும்? நம்ம என்ன நினச்சிட்டு வந்து நின்று அம்பாவை தரிசனம் பண்ணுறோமோ அது நிச்சயமாக நிறைவேறும். இது அந்த அம்பாள் மீன் ஆணை. இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னா எங்கே இறங்கி எப்படி வரணும்? பஸ்ஸில் திண்டிவனம் டு செஞ்சி ரோடு. இங்கே வந்து நாடார் மங்கலம் அது பக்கத்து ஸ்டாப்பு தேர்மூலம் அங்கே இறங்கிங்கன்னா உள்ள ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸு கோவில் நடந்து போகிறேன். அப்படி இல்லைன்னா செஞ்சியில் வந்து இறங்கி குறிஞ்சிப்பை கிராமம்னு கேட்டிங்கன்னா ஷேர் ஆட்டோ உண்டு, பஸ்ஸும் உண்டு. 100 ரூபா கொடுத்தா எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் இந்த ஊர் இந்த கோயிலுக்கு மக்கள் வர்றாங்க? சென்னையில் வந்து சொந்த பந்தம் அதிகம். சுற்று வட்டார மக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமத்து மக்கள் வந்து அங்கே கூடுவாங்க திருவிழா போது. இப்போ இந்த அம்பாளுகிட்ட பொறுத்த வரையில் வீட்டில் எந்த ஒரு நல்லது கெட்டதுனால இங்கே வந்து வழிபாடு பண்ணிட்டு தான் வந்து அடுத்த வேலையை பார்ப்பாங்களா? நிச்சயமாக அது எப்பொழுதும் உண்டு. எந்த வித நல்லது நல்ல காரியங்களுக்கு இல்லாமல் வந்து வழிபாடு செய்து பொங்கல் வைத்து படையல் போட்ட பிறகு தான் அடுத்த வேலைக்கே செல்வார்கள். இந்த கோயில் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடலாமா? என்ன நம்பர் கூப்பிடலாம்? நிச்சயமாக எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து கூப்பிடலாம். நம்பர் சொல்லுங்கள். என்னுடைய நம்பர் 9710231515. அனைவரும் வருக, அம்பாளின் அருள் பெறுக.